இயேசுவின் நாமத்திற்கு மைமை உண்டாவதாக அப்போ சிலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை வசனங்களை வாசிப்போம் பின்பு நாம் அதை தியானிப்போம் அக்ரிப்பா பவுலை நோக்கி நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான் அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்லத் தொடங்கினான் அக்ரிப்பா ராஜாவே யூதர்கள் என் மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்து குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன் விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானதால் அப்படி எண்ணுகிறேன் ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் நான் என் சிறுவயது முதற்கொண்டு எரிசலமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்திற்கு இசைந்தபடி பரிசேனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம் தேவன் நம்முடைய ாக்களுக்கு அருளி செய்த தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையாகவே நான் இப்பொழுது நியாயத்தீர்ப்பு அடைகிறவனாய் நிற்கிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய பன்னிரண்டு கோத்திரத்தாரும் அந்த நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள் அக்ரிப்பா ராஜாவே அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள் தேவன் மறித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது முன்னே நானும் நசரனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அப்படியே நான் எரிசலமிலும் செய்தேன் நான் பிரதான ஆசாரின் நடத்தில் அதிகாரம் பெற்று பரிசு சுத்த வான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன் அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன் சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகதரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன் அவர்கள் பேரில் மூர்க்கவெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன் இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரின் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்கோக்கு போகும்போது மத்தியான வேளையில் ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன் நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்தபோது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன் அதற்கவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன் உன் சுய ஜனத்தார் இடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் ஆகையால் அக்ரிப்பார் ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதையா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவரிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன் இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் தீர்க்க தரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துவர் என்றும் சொல்லுகிறனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான் இந்த வேத வசனத்திலிருந்து நாம் இன்று தியானிக்க இருப்பது தேவ அனுகிரகம் பெற்ற பவுல் இதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் பவுலை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் தேவ கிருபையால்தான் நான் நிற்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் பவுலின் வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் இந்த இடத்தில் பவுல் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் தான் யார் என்பதை சொல்லுகிறார் அதன் பின்பு எப்படி அவர் இயேசுவை சந்தித்தார் என்பதை சொல்கிறார் அதன் பின்பு இயேசு இவருடனே என்ன பேசினார் என்பதை சொல்லுகிறார் அதன் பின்பு இவர் நான் இவர் இயேசுவுக்கு சாட்சியாக மாறி இவர் என்னெல்லாம் செய்தார் என்பதை சொல்லுகிறார் சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் அதன்பின்பு அந்த சுவிசேஷத்தின் படி கேட்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் சொல்லுகிறார் இப்படி இந்த இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் பவுலருடைய வாழ்க்கையை எப்படி கர்த்தர் மாற்றினார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும் தேவ அனுகிரகம் பெற்று என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் இந்த தேவ அனுகிரகம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது ஒரு பாவியாகிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது இந்த தேவ அனுகிரகம்தான் தேவ கிருவைதான் நாம் பாவத்தில் மறித்திருந்த நம்மை கிறிஸ்தவுடனே கூட ஈர்ப்பித்து உன்னதங்களில் உட்கார வைத்த நம்முடைய பரம தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்த வான்களிலுடைய சுதந்திரத்தில் பங்கடையும் நம்மை ஒளியில் கொண்டு வந்து சேர்த்தவர் அன்பின் குமாரனாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்தவர் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த கிருவையை நாம் ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த கிருவையை நாம் கொண்டாடி புகழ வேண்டும் பாட வேண்டும் பவுல் அதை தான் ஒவ்வொரு நேரத்திலையும் செய்து கொண்டிருந்தார் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் என்று சொல்லி பவுல் அந்த கிருவையை கொண்டாடுவதை நாம் பார்க்க முடியும் நாமும் அப்படி கிருவையை கொண்டாட வேண்டும் தேவனுடைய கிருவை பெரியது அந்த கிருவையால் தான் நாம் இன்று நிலை நிற்கிறோம் அவருடைய கிருவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது அந்த கிருவையினாலே நாம் கிருவையின் மேல் கிருவை பெற்று ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை பெற்று ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலத்தை பெற்று நாம் சென்று கொண்டிருக்கிறோம் மகிமையின் மேல் மகிமைக்குள்ளாக நம்மை கர்த்தர் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் நம்முடன் ஆவியினுடனே கூட அவர் சாட்சி கொடுக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று பவுலுக்குள்ளும் அதே ஆவியானவர் இருந்து சாட்சி கொடுத்தார் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பவுல் பாருங்கள் எப்படி ஒரு மனிதனாக மாறினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் இந்த இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் பவுலை அக்ரிபா ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வருகிறார் பெஸ்து அங்கு நாம் பார்க்கிறோம் அங்கு அவர்கள் மிகுந்த ஆடம்பரத்துடனே அந்த அக்ரிப்பா ராஜா தன்னுடைய மனைவி அதன் பின்பு அங்கு இருந்தவர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லோரும் வந்து கூடி இருக்க அந்த இடத்தில் பவுல் பாருங்கள் தேவருடைய சாட்சியாக அவர் அந்த இடத்தில் நின்று சுவிசேஷத்தை எப்படி சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் அவர்கள் நினைத்தார்கள் நாம் தான் பலசாலிகள் நான் நாங்கள்தான் பெரிய அதிகாரிகள் நாங்கள் இவன் கேட்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள் ஆனால் இந்த உலகத்தில் உள்ள இந்த பணம் பொருள் பதவி எல்லாம் பாருங்கள் தேவனுடைய ஒரு மனிதனுக்கு முன்பாக தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக தேவனுடைய கிருவைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த இயேசுவை பெற்ற அந்த பவுல் தான் பாருங்கள் அந்த இடத்தில் ஒரு ராஜாதி ராஜாவினுடைய மகனாக நின்று பேசுவதை நாம் பார்க்க முடியும் இந்த இடத்தில் பவுல் பாருங்கள் பேசுகிறார் கிரிபார் ராஜா சொல்கிறார் நீ உனக்காக பேச உத்தரவாகிறது நீ பேசு என்று சொல்லி அந்த இடத்தில் அவர் இரண்டாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் அக்கிரிப்பார் ராஜாவே இந்த யூதர்கள் என் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த குற்றம் சாற்று சாட்டுகிறார்கள் இன்றைக்கு நான் உமக்கு முன்பாக நிற்பதை நான் உத்தரவு சொல்வதற்கு பாக்யவானாய் கருதுகிறேன் என்றார் ஏனென்றால் அந்த பாக்யவான் என்று ஏன் சொல்கிறார் அங்கு கூடியிருந்த அத்தனை பேருக்கும் முன்பாக அவர் சாட்சி சொல்லப் போகிறார் அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் பவுல் தான் எப்படி அவர் வாழ்ந்தார் எப்படி ஒரு மனிதனாய் அவர் மாறினார் எப்படி தேவ கிருவை அவரை சந்தித்தது எப்படி இயேசு அவரை சந்தித்தார் என்ற சுவிசேஷ செய்தியை சொல்லப்போகிறார் அதனால் அவர் சொல்லுகிறார் நான் பாக்யவான் என்று கருதுகிறேன் என்று சொல்லி நாமும் பாருங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு அவர் சொல்லுகிறார் நான் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் அறிவேன் அதனால் நான் உம்மிடத்தில் இதை நான் சொல்லுகிறேன் இதனை பொறுமையோடு கேட்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விண்ணப்பத்தை அந்த இடத்தில் வைத்துவிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் சின்ன வயசுல இருந்தே என்னுடைய ஜனத்தாருக்குள்ளே நான் எப்படி வாழ்ந்தேன் என்று சொல்லி இங்கிருந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் எப்படி ஒரு பரிசேனாய் நடந்தேன் என்று எல்லோருக்கும் தெரியும் எப்படி நம்முடைய தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தம் கொடுத்திருந்தாரோ அந்த வாக்குத்தம் எல்லாமே நானும் நம்பினேன் எப்படி அவர்கள் நம்பினாரோ நானும் நம்பினேன் இடைவிடாமல் இரவும் பகலும் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய பன்னிரண்டு கோத்திரத்தாரும் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று கொண்டிருக்கிறார்கள் நானும் அதே போலதான் காத்திருந்தேன் அந்த நம்பிக்கை குறித்து நான் சொல்லும் போதுதான் நான் என்மேல் என் மேல் இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஏனென்றால் தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று இவர்கள் நம்புகிறார்கள் ஏனென்றால் இயேசுவை இவர்கள் கொலை செய்தார்கள் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றும் உயிரோடு இருக்கிறார் இதைதான் நான் இவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இவர்கள் இதை நம்ப மறுக்கிறார்கள் ஏனென்றால் நான் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நான் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தேன் என்னென்ன காரியங்கள் இயேசுவுக்கு விரோதமாய் நான் செய் செய்ய வேண்டுமோ இயேசுவை விசுவாசித்தவர்களுக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் செய்து அவர்களை தண்டித்தேன் அவர்களை கஷ்டப்படுத்தினேன் எல்லாவற்றையும் செய்தேன் இது மாத்திரமல்ல பிரதான ஆசாரிடத்தில் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்களை சிறைச்சாலை ஜெயிலில் போட்டு அவர்களை அடைச்சேன் அது மாத்திரம் இல்லை அவர்களை கொலை செய்வதற்கு கூட அவங்களுக்கு நான் ஒரு சம்மத அவங்களுக்கு கூட நானும் சம்மதமாக இருந்து அவர்களை கொலை செய்தேன் அவர்களுக்கு கூட நானும் இணைந்து கொண்டேன் இது மாத்திரம் கிடையாது ஜப ஆலயத்தில் போய் எல்லாரையும் நான் தண்டித்தேன் அவர்களுக்கு அவர்கிட்ட நான் அவங்கள சொல்ல வச்ச நீ தேவனை குறித்து தூஷணம் சொல் என்று சொல்லி அவர்களை நான் கண்டித்து சொல்ல வச்சேன் இந்த மாதிரிலாம் நான் செய்து கொண்டு வந்தேன் அப்படி நான் செஞ்சுக்கிட்டு வரும்போது தான் ஒரு நாள் நான் ஆசாரியர் இடத்துல பிரதான ஆசாரிய இடத்துல அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தமஸ்கோவுக்கு நான் போகிற வழியில் தான் ராஜாவே அந்த மத்தியான வேலையில் பாருங்க ஒரு சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து வந்து அதை என்னுடனே பேசியது எங்க சுத் சுற்றி இருந்த எல்லாரையும் அதை சூழ்ந்து கொண்டது அதன் என்னுடனே அவர் பேசினார் சவுலே சவுளே என்று சொல்லி என் பெயர் சொல்லி அவர் அழைத்து நீ ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிறாய் என்று சொல்லி அவர் கேட்டார் அப்ப நான் கேட்டேன் நீ யார் ஆண்டவரே என்று அவர் சொன்னார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று நானும் உங்களைப் போலதான் நம்பாமல் இருந்தேன் அவர்களை துன்பப்படுத்தினேன் கஷ்டப்படுத்தினேன் நானும் அதை நம்பவில்லை ஆனால் மறுத்தோரிலிருந்து தேவன் எழுப்புவார் என்பதை நம்பினேன் தெழுதலை நான் நம்பினேனே தவிர ஆனால் இந்த இயேசுதான் அந்த பிதாவினுடைய குமாரன் இவர்தான் நம்முடைய மேசியா இவர்தான் நம்மளுடைய இரட்சகர் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த இயேசு எனக்கு தரிசனமானார் என்னுடனே பேசினார் அப்பொழுது நான் அப்போது அவர் என்னிடத்தில் சொன்னார் நீ எழுந்து காலூன்றி நில் நீ என்ன பார்த்த என்ன கேட்ட உனக்கு நான் இன்னும் என்னெல்லாம் காட்ட போற எல்லாத்தையும் நீ சாட்சியாய் எல்லோருக்கும் சொல்லு நான் உன்னை ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்னிடத்தில் பேசினார் அதன் பின்பு உன் சுய ஜனத்தார் உன்னுடைய அந்த யூதர்கள் கிட்ட இருந்தோ இந்த அந்நிய ஜனத்தார்கிட்ட இருந்து எல்லாருக்கிட்ட இருந்தோ நான் அந்த ஒரு இடத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி நான் உன்னை எப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் கிட்ட கொண்டு போக போகிறேன் நான் நீ என்னுடைய வேலையை செய்வதற்கு நான் உனக்கு தேவ கிருவையை நான் உனக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஏசு என்னிடத்தில் சொன்னார் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதன் பின்பு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்று கொள்ளும்படியாக அதாவது பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை அடைந்து அவர்கள் பரிசுத்த மாக்கப்பட்டவர்களுக்குரிய அதாவது பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலையாகி அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாறுகிறார்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவங்க என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணணும் அவங்கள இருளிலிருந்து ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கும் திருப்பும்படி நீ அவங்க கண்ணை திறக்க வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து என்னுடனே பேசினார் நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை நான் அந்த தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தேன் அவருடைய வார்த்தை நான் ஏற்றுக்கொண்டேன் ஏனென்றால் நான் நம்பவில்லை நானும் உங்களைப் போல எதிர்த்தேன் எல்லாம் பண்ணினேன் ஆனால் அவர் என்னுடனே பேசி அவர் எனக்கு நான் அந்த தரிசனத்திற்கு கீழ்படிந்தேன் கீழ்படிந்து நான் எல்லா இடத்திலும் போய் தேவனை பற்றி சொன்னேன் நான் சொன்னது என்னவென்றால் நான் சொன்ன சுவிசேஷம் இதுதான் கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மறைத்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்கிறேன் என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி அங்கு இருந்த எல்லாருக்கும் அவர் சொல்லிவிட்டார் கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பாடுபட்டார் நம்முடைய பாவங்களுக்காக வியாதிகளுக்காக சாபங்களுக்காக சிலுவையிலே அவர் பாடுபட்டு அவர் மறித்தார் அதன் பின்பு மறித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி அவர்தான் மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த முதல்வர் முதற் பெயரானவர் ஏனென்றால் சில பேர் மறித்தார்கள் அவர்கள் உயிரோடு எழுந்தார்கள் ஆனால் மறுபடி அவர்கள் மறித்து விட்டார்கள் நாம் பார்க்கிறோம் அல்லவா லாசரை எழுந்தார் லாசர் மறுபடியும் மறித்து விட்டார் இப்படி அந்த விதவை தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு அவர்கள் அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு செல்லும் போது அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து வந்து அழாதே என்று சொல்லி அந்த நாயின் ஒரு விதவைக்கு தன்னுடைய மகனை அவர் வாபஸ் என்ன பண்ணார் அவர் உயிரோடு எழுப்பி ஏசு கிறிஸ்து அவர்கள் இடத்தில் ஒப்பு வைத்தார் இப்படி அவர்கள் மறித்தார்கள் உயிரோடும் எழுந்தார்கள் மறுபடியும் அவர்கள் வாழ்ந்து மறித்து விட்டார்கள் ஆனால் யாரும் உயிரோடே இருந்தார்கள் என்று கிடையாது இப்படி உயிர்த்தெழுதலில் முதல்வர் இயேசு கிறிஸ்து தான் மறி ோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி இந்த இயேசுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே மறித்தார் அதே போல உயிர்த்தெழுதலில் அவர் முதற் பேரானவர் அது மாத்திரமல்ல அந்நிய ஜனங்களுக்கும் சுய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறேன் என்று ஏனென்றால் அந்த ஒளியை நான் கண்டேன் அந்த ஜீவ ஒளியை நான் பெற்றுக்கொண்டேன் அவர் ஒளியாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கு அவர் மகிமையை கொடுத்திருந்தார் அந்த மகிமையின் ஒளியாகிய அறிவாகிய அந்த ஒளியை தம்முடைய முகத்தில் இருந்ததை என்னுடைய அவர் பிரகாசிக்க செய்தார் அந்த ஒளி எனக்கு கொண்டு வந்தது அந்த ஒளி என்னை இருளிலிருந்து கொண்டு வந்தது அந்த ஒளி என்னை மனம் திரும்புதலுக்குள் நடத்தியது அந்த ஒளியினிடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் அந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் அந்த ஒளியை தான் நான் பேசுகிறேன் இதற்காக தான் நான் வந்தேன் இதற்காக தான் அவர் என்னை அழைத்து என்னை அவர் ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார் அவர் எனக்கு தரிசனமானார் இதை சொல்லுவதற்காக இந்த தேவ அனுகிரத்தினால் தான் நான் இன்று எல்லோருக்கும் இதை சொல்லி வருகிறேன் கிடைப்பார் ராஜாவே என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு முன்பாக சுவிசேஷத்தை பவுல் தைரியமாய் சொன்னதை நாம் பார்க்க முடியும் இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார் சுவிசேஷத்தை எப்படி சொன்னார் என்று இங்கு நாம் பார்க்க முடியும் அதன் பின் இந்த சுவிசேஷத்தை கேட்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் இருபதாவது வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும் அவர் சொல்லுகிறார் இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளையும் செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன் சுவிசேஷ என்ன என்பதை சொல்லிவிடுகிறார் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இருபதாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் சுவிசேஷத்தை கேட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும் அதன் பின்பு குணப்பட வேண்டும் அதன் பின்பு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் இதை தான் நான் சொன்னேனே தவிர இதைத் தவிர வேறு ஒன்றையும் நான் சொல்லவில்லை இதற்காக தான் இவர்கள் என் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த இயேசு கிறிஸ்து தான் அவர்தான் ராஜா அவர்தான் நம்முடைய ரட்சகர் அவர்தான் நம்முடைய மேசியா அவர்தான் உயிரோடு எழுந்தார் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் சொல் இவர்கள் நம்பவில்லை என்று சொல்லி இந்த இடத்தில் பவுல் தேவ அனுகிரகம் பெற்ற பவுல் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் படித்தோம் என்றால் பாருங்கள் அப்படியே நம்முடைய கண்ணை அது என்று பார்க்க முடியும் உண்மையிலே ஒரு அருமையான வசனம் இவைகள் இப்படி இந்த அப்போசலனுடைய முழு அதிகாரத்தையும் படித்தோம் என்றால் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையே மாறுகிறது என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார் பவுலை குறித்து பார்த்தோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பவுல் இன்றைக்கு நாம் கூட முற்காலத்தில் அப்படித்தான் இருந்திருப்போம் நான் அப்படித்தான் இருந்தேன் தேவனை நான் ஏற்றுக்கொள்ளாமல் நான் ஒரு எதையாவது ஒன்றை வணங்கிக் கொண்டு அப்படியே சென்று கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை எப்படி பவுளை தேவன் சந்தித்தாரோ என்னையும் கர்த்தர் சந்தித்தார் ஏசு கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன் வசனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக அவரை கண்டேன் அவரை ஏற்றுக்கொண்டேன் இன்று இதே பவுளை போல அந்த தேவ அனுகரத்தினால் நானும் சாட்சி கொடுக்கிறேன் என்று நான் சொல்லுவதைப் போல நீங்களும் சொல்ல முடியும் தேவனை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் இதை சொல்ல முடியும் ஏனென்றால் தேவ அனுகிரகம் பெற்ற பவுல் என்று நாம் பார்ப்பது போல நாமும் தேவ அனுகிரகம் பெற்று இன்று நாம் நிற்கிறோம் இந்த அனுகிரகம் இல்லை என்றால் பாருங்கள் நாம் இந்த உடத்தில் வாழ முடியாது கர்த்தருடைய கிருவை பெரிய கிருவை நாம் கொண்டாட வேண்டும் பாருங்கள் இந்த இடத்தில் அவர் அற்புதமாக சொல்லுகிறார் சுவிசேஷம் என்றால் என்ன அது என்ன என்று பார்த்தால் கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் அவர் சிலுவையில் மறித்தார் அதன்பின்பு பின்பு மருத்தோரில் உயிர்த்தெழுதில் அவர் முதல்வராகி அவர்தான் முதற் பெயரானவர் முதலில் எழுந்த முதற் அவர்தான் அதன் பின்பு அந்த ஒளியை அவர் எல்லோருக்கும் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்க செய்த தேவன் ஒளியை சொன்னார் நம் நாம் ஆதியாமத்தில் பார்க்க முடியும் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி இப்படி அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்க செய்த தேவன் என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியும் அதன்பின் இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் மனம் திரும்ப வேண்டும் எப்படி பவுலோட வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் அவர் ஜனங்களை அவர் இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ இயேசுவை சொன்னவர்கள் யாரோ இயேசுவை இயேசுவை யாரெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை அவர் தண்டித்தார் சிறைச்சாலையிலே அடைத்தார் அவர்களை கொலை செய்தார் அவர்களை இன்னும் துன்பப்படுத்துவதற்காக அந்த வழியிலே சென்று கொண்டிருந்தார் அந்த இடத்தில் இயேசு அவரை சந்தித்து அந்த வழியை பாருங்கள் அப்படியே முழுவதுமாய் அந்த வழியை அவர் மாற்றினார் அதுதான் மனம் திரும்புதல் யாரை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நினைத்தாரோ அவரையே அவர் ஏற்றுக்கொண்டதுதான் மனம் திரும்புதல் எதையெல்லாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டார் எதை எடுத்து வேண்டுமோ கொள்ள அதை எடுத்துக்கொண்டார் இதுதான் மனம் திரும்புதல் எந்த வழியிலே அவர்களை கொள்ள சென்றாரோ அதே வழியிலே அவர் பாருங்கள் அந்த வழியை அவர் விட்டு அவரை ஏற்றுக்கொள்வதற்காக அவரே பிரசங்கி அவரே இயேசுவை பற்றி எல்லாரிடத்திலும் சொன்னார் இதுதான் மனம் திரும்புதல் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர் அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார் மனம் திரும்ப வேண்டும் இன்னொன்று தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் அதுதான் குணப்படுதல் குணப்படுதல் என்பது என்ன பிசாசினுடைய அதிகாரத்திலிருந்து பிசாசினுடைய கட்டுகளிலிருந்து மனிதன் விடுதலையாக்கப்பட்டு தேவனிடத்திற்கு திரும்பும் போது அவன் குணமடைகிறான் மனம் திரும்புதல் உண்டாகும் போது பாவ மன்னிப்பு அங்கு உண்டாகிறது பாவ மன்னிப்பு உண்டாகும் போது அந்த பாவத்தினுடைய வேர் பிடுங்கப்பட்டவுடன் வியாதி சாபம் எல்லாம் நீங்கி அந்த மனிதன் குணமடைகிறான் அவன் சாபத்திலிருந்து ஆசிர்வாதத்திற்கு உள்ளாக போகிறான் அவன் தேவனுடைய மகனாக மகளாக மாறுகிறார்கள் இதுதான் குணப்படுதல் இன்னும் லாஸ்ட் நாம் பார்க்கிறோம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை ஏனென்றால் இவர் மனம் திரும்பினார் பவுல் பவுல் மனம் திரும்பி தேவனிடத்திற்கு திரும்பினார் அதன் பின்பு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அவருக்காக நான் வேலை செய்கிறேன் அவரை பிரசங்கிப்பதே என்னுடைய வேலை என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கான கிரியையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரட்சிப்பு கிரியினால் உண்டானதல்ல கிருபையினால் உண்டானது இந்த கிருபையினால் உண்டான இந்த ரட்சிப்பை அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு கிரியினால் அதை அவர் வெளிப்படுத்துகிறார் எல்லோருக்கும் சென்று சுவிசேஷத்தை சொல்லுகிறார் இயேசு நல்லவர் அவர் நமக்காக சிலுவையிலே பாடுபட்டார் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் என அவர் என்னுடனே கூட பேசினார் நான் அவரை குறித்து சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார் இதைதான் அவர் அந்த இடத்தில் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தார் பவுலினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் தேவ அனுகிரகம் பெற்ற பவுல் முதலில் பாவ மன்னிப்பு அதன் பின்பு பாருங்கள் இருளை விட்டு ஒளியினத்திற்கு அதிகாரத்தில் அதிகாரத்திலிருந்து பவுல் பாருங்கள் விடுதலையாகி தேவனிடத்திற்கு வந்தார் அதே போல அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தார் அந்த கண்களில் இருக்கிற இருள் அகன்றது ஒளியினிடத்திற்கு பவுல் வந்தார் அதை தான் நீ மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் நீ எப்படி வந்தாய் என்று சொல்லி அதை நீ மற்றவர்களுக்கு சொல்லி என்னை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து அவருடனே பேசி தத் தன்னை அவர் வெளிப்படுத்தினார் ஹால லூயா எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் வசனங்கள் இன்றைக்கு நம்முடைய கண்களை தெளிவிக்கிற வேதம் இன்றைக்கு நம்முடைய கண்களை அது தெளிவிக்கிறது கிறிஸ்துதான் மருத்தோரிலிருந்து உயிர் தெழுந்த முதற் பெயரானவர் ஹால லூயா அவர்தான் முதற் பெயரானவர் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பதில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது தம்முடைய குமாரன் அநேக சகோ சகோதரருக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார் முதற் கிறிஸ்துதான் முதற் பேரானவர் அவர் தான் எழுந்த முதற் பேரானவர் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார் அவருடைய ராஜ்யம் நிலையான ராஜ்யம் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் இதுதான் சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அவர்கள் குணப்பட வேண்டும் தேவரிடத்திற்கு திரும்ப வேண்டும் அதன் பின்பு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் எல்லோருக்கும் முன்பாக பகிரங்கமாக சுவிசேஷத்தையும் சுவிசேஷத்தை கேட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூறி அந்த இடத்தில் அவர் சொன்னதை நாம் பார்க்க முடியும் இப்படி பவுலின வாழ்க்கையை நாம் பார்த்தே தேவ கிருவையால் அவர் நிலை நின்றார் அவர் எல்லோருக்கும் சாட்சி கூறி வந்தார் என்று பார்க்கிறோம் ஆலுய இந்த வார்த்தைக்காய் நம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் நம் ஜெபிப்போம் அன்பை பரலோக தேவனே உமக்கு நன்றியப்பா இந்த அருமையான வார்த்தைகளுக்காக ஆலுயா நம்முடைய தேவ கிருவை பெரியதப்பா இந்த தேவ கிருவையினால் தான் அண்டவரை நாங்கள் இன்று நிலை நிற்கிறோம் இந்த கிருவையை கொண்டாடுகிறோம் நம்முடைய வேத வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற இந்த ஒளிக்காக ஸ்தோத்திரம் அண்டவரை இந்த ஒளியை எங்களுடைய பிரகாசிக்க பிரகாசிக்கப்படின தேவன் ஆல லுயா நன்றியப்பா நன்றி உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள எங்க எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் ஏசின் முறை നല്ല പിതാവേ ആമേ